அனைவருக்கும் காலை வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகிற பகுதியானது கவிதை பேழை பகுதியில் ஒன்றே குலம். ஒன்றே குலம்னா நம்ம உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நினைக்கணும். எல்லா உயிர்களையும் தம் உயிர்கள் நினைக்கணும். அனைவரும் வேறுபட்டவர்கள் என நினைக்கணும் சொல்லி நம் ஒன்றிய குலம் ஆசிரியர் திருமூலர் அவர்கள் இந்த கவிதை பிள பகுதி மூலம் அழகாக எடுத்துரைக்கிறார். அதை பற்றி தான் நம்ம இந்த கவிதை பகுதியை பார்க்க போகிறோம். வாங்க முத திருமூலர் ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம பாடப்பகுதிக்குள்ளோம், சரிங்களா மாணவர்களே? இந்த திருமூலர் ஆசிரியர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுகிறார். நாயன்மார்த்தினர் 63 பேர், அதில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் அந்த திருமூலரை கருதப்படுகிறார். இவர் இயற்றிய திருமந்திரம் என்னுள் வந்து 3000 பாடல்கள் கொண்டது. எத்தனை பாடல்கள் இருக்கா? 3000 பாடல்கள் கொண்டது. அந்த 3000 பாடல்கள் கொண்டதுனால இதை தமிழ் 3000 என்பாங்க. 12 திருமுறைகள், திருமுறை மொத்தம் 12 திருமுறைத்தினா 12, அதில் 10வது திருமுறையாக இருக்கிறது தான் இந்த திருமந்திரம். முதல் 3 வந்து ஞான சம்பந்தர், 4 முதல் 6 வந்து திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசர். அந்த வரிசையில் 10வது திருமுறையாக உள்ளது தான் இது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரம் நூலிலிருந்து 2வது பாடப்பதியாக கொடுத்தது தான் நமது இந்த ஒன்றே குலம். இந்த கவிதை பிழைப்பதை முழுமையாக வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா மாணவர்களே? முதல் நுழையும் முன் கவனி, மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. என்ன சொல்கிறாரு? மக்கள் எல்லாருமே ஒன்றாக நினைக்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதி அன்பு காட்டவர், எல்லாரும் நம்ம உறவினராக நினைக்கணும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும், அதுவே இறை தொண்டாகும் என்று யார் சொல்லா? நம்ம திருமூலர் இது திருமதி பாடுவாயிலாக நமக்கு எடுத்துக்கிறார். அதை வாங்க நம்ம முழுமையாக இப்போ என்னான்னு பார்க்கலாம். இதுக்கு கொடுத்த 8 வரி என்பது இந்த கவிதை பேழை பாடல் பகுதியானது நமக்கு மனப்பாட பகுதி. அதனால இதை நான் எப்படி வாசிக்கணும்னு பாருங்க, அதை நீங்கள் மனநம் செஞ்சுக்கணும், சரிங்கண்ணா மாணவர்களே? கவனி, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகழ் கதியில்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மின்னே. படமா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமா கோயில் நமர்க்கு அங்கு ஆகா, நடமா கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமா கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த 8 வரிமே மனப்பாட பகுதி. மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவனும், என்னது உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே நம்ம உயிர் போல் நினைக்கணும், ஒரே குலமாக உறவினராக நினைக்கணும். நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீ நினைத்து உய்மின்னே. என்னது? மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. நம்ம உலகத்தில் இருக்க உயிர் மனிதர் எல்லாமே ஒரு இனம், ஒரே குலமாகவும் சகோதரனாகவும் உறவினராக நினைக்கணும். அதே போல் உலகத்தை காக்கக்கூடிய இறைவன் ஒருவனே என்று சொல்லி நம் திருமூலர் சொல்கிறார். இக்கருத்தினை நன்றாக மனதில் நினைப்பவர்களுக்கு எம்மனை பற்றியாது. இவ்வாறு வாழக்கூடியவர்கள் வந்து
யமனை பார்த்து கூட யமன்டாரு நமன்டா யமன் அர்த்தம். யமனை பார்த்து கூட பயப்பட தேவையில்லை, பயப்படவும் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறார். அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை, அச்சமில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறில்லை. உலகத்தின் மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை அவ்வாறு நம்ம வந்து எல்லா உயிரும் தம் உயிராக நினச்சி உறவோடு சகோதரனாகவும் உறவினாக நினச்சி வாழ்ந்தமாக்க நமக்கு வந்து சமுதாயத்தில் நமக்கு உண்டு பேர் உண்டு. நம்ம வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறார். படமா கோயில் பகவர் கொன்று ஈயில் நடமா கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமா கோயில் நம்பகத்து ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. என்னது படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில்கள் மாடங்கள் என்னென்னது பெரிய பெரிய மாளிகை உள்ள கோயில் வீட்டிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையும் அடியாருக்கு சேராது. அடியாருக்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயில் இருக்கும் இறைவன். என்னது நம்ம வந்து பொருள்களை சேர்த்து வைத்து வாழ காட்டிலும் மக்களுக்கு நம்ம முடிந்தளவு மற்றவர்களுக்கு உதவி செய்து அவங்க மீது அன்பு பாராட்டி வாழணும். முடிந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவணும். மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதுன்னு எல்லாத்தையும் தம் உயிராக நினச்சி வாழணும்னு சொல்லி யாரு நம் திருமூலர் சொல்கிறார். சரிங்களா மாணவர், இது மனப்பாட பாடல். இது வந்து நீங்கள் மனநம் செஞ்சுக்கிறணும், உங்கள் தமிழ் எழுதுகளை எழுதி மனநம் செய்யணும். சரிங்களா மாணவர்களே, கவனி சொல்லும் பொருளும் கவனி. நமன் நமன்ட என்னது யமன், நமன்ட என்னது யமன். சித்தம் சித்தம்ட என்னது உள்ளம். நம்ம உள்ளத்தில் வந்து எல்லா உலகத்தையும் காக்கக்கூடிய இறைவன் ஒருவன், அந்த இறைவனுக்கு தான் நம்ம வந்து பயந்துக்கணும். மற்றவர்களுக்கு அன்பாக நடத்தணும், மற்றவர்களும் நம்ம வந்து இழிவாக நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் நம்பர்னது அடியார். படமாட கோயில் படங்களே அமைந்த மாடங்களுடைய கோயில். பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலில் சுவர்கள் வந்து அழகாக சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும். நம் முன்னோர்கள் அந்த வாழ்க்கையை இறைவனுடைய படைப்புகளையோ எழுத்தாலையோ படத்தாலையோ வரைஞ்சி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதா தான் வந்து பெரிய பெரிய கோயிலெலாம் படம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நீங்கள் கோயிலுக்கு போனால் நீங்கள் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நாணமே கூசாமல் உய்மின் ஈடேற்கல் ஈயில்டா என்ன வணங்கினார். மற்றவங்களுக்கு அன்பாக பழகி அவங்களுக்கு பாசத்தோடு பழகணும், மற்ற உயிர்களுக்கு நம்ம அன்பு செலுத்த வேணும்னு சொல்கிறாங்க. சரியில்லை மாணவரே, இதை வந்து இந்த ஒன்றிய குளம் பாடலில் சொல்லும் பொருள் பாடலின் பொருள் இல்லைன்னு சொன்னேன். இது மனப்பாட பாடல். இதை மீண்டும் ஒருதான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க, அப்புறம் நீங்கள் மனம் செய்யலாம். சரிங்களா மாணவர்களே, ஒன்றே குளம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைவர நீ நிலைத்து உய்மின்னே படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்மருக்கும் அங்கு ஆக நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. சரிங்களா, இதில் இருக்க ஒரு மதிப்பெண் குருவினா சிறுவினெலாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதில் வந்து சொல்ல அது குருவி சரியான விடையளி குருவினெல்லாம் குறிச்சுரே உங்கள் தமிழ் ஏடுகளை நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா மாணவர்களே, கவனி ஒரு மதிப்பெண் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். என்னது நமன்ட என்னது யமன். யாரை பார்த்து பயப்பட மாட்டாங்களா, யமனை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க. நல்வழியில் நடக்கிறவங்க வந்து யமனை பார்த்து கூட என்ன பண்ணுவாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குழு எல்லாரும் நம்ம சகோதரர்கள், நம் உறவி நிகழ்ச்சியில் வாழ்றவங்க என்னது வாழ்வது ஒரு நல்ல மனித பண்பாகும். நமன் இல்லை என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நமது கூட்டல் இல்லை, நமது கூட்டல் இல்லை. நமக்கு கூட்டல் அங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நம்பருக்கங்கு. சரிங்களா, இதில் குறித்த சரியான உங்கள் தமிழ் எழுதுகளை நீங்கள் எழுதி அனுப்பணும். அடுத்த கவனி குருவினை இரண்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு எம்மனை பற்றி
அச்சமில்லை. என்னதே பொருளை பார்த்தோம்ல, பாடலின் பொருளை, மனிதர்கள் இது கவனி, நல்வழி நடக்கிறது இரு மனிதர் அனைவரும் எதை நல்வழி நடந்தால் எம்மனை பார்த்து கூட அஞ்ச தேவையில்லை, அச்சம் தேவையில்லை. இது வந்து என்னது குருவினா ஒன்று. அடுத்து குருவினா இரண்டு கவனி, மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? மக்கள் எப்படி உள்ளத்தில்னா சமுதாயத்தில் தமக்குள்ள நல்ல பெருகிறா எப்படி வாழணுமா? கூசாமல் இங்கே ஆரம்பித்து நினைத்து ஈடேற்று இது வரைக்கும். இது குருவினா இரண்டு. குருவினா கவனி. அடுத்து மூன்றாவது சிறிவினா கொடுத்துருக்காங்க கவனிங்க. மூன்றாவது சிறிவினா, மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இந்த மூன்றாவதுக்கு சிறிவினாவுக்கு விடை வந்து அந்த பாடலின் பொருள் பார்த்தோம்ல, அந்த பாடலின் பொருள் முழுவதையும் அப்படியே நீங்கள் என்னென்ன உங்கள் தமிழ் எடுகள் எழுதி நீங்கள் மன்னனம் செய்யணும். இது சிறிவினா ஒன்று. சரிங்களா மாணவர்களே, இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல், இதில் எட்டு வரிகள் இருக்குது, இதை மனநம் செய்யணும். இது வந்து ஆசிரியர் குறிப்பு, அதை நீங்கள் படித்து உங்கள் தமிழர்கள் எழுதணும். ஒரு மதிப்பெண் சொல்லும் பொருளும் குருவினா சிறிவினா அனைத்தும் தமிழ் எடுகளை எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா மாணவர்களே, நன்றி மாணவர்களே.